அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகும். இப்போ பாருங்கள், நான் உள்ளில் எவ்வளோ பெரிய தொப்பி செஞ்சுருக்கேன் பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி நான் இப்போது இந்த ரெண்டு உள்ள இந்த கலரை வச்சு நான் உங்களுக்கு இதே மாதிரி தொப்பி பின்னி காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் நூல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சங்கிலி. நான் இப்போது சின்னதாக தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இந்த சங்கிலி இவ்வளோ நீட்டு போட்டு இப்படி போட்டேன். இது ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அதே தான் ரெண்டை மூணாக்கி மூணை ஒன்றாக்கணும். இப்போ பாருங்கள், பாருங்க ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்க ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்க, பார்த்தீங்களா. இப்போ வந்து அதே தான் கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ போட போகிறோம். பாருங்க இப்படி எடுத்துக்கிட்டேன். இந்த இதுக்குள்ளே விட்டு இது மூணாக இருக்குது பாருங்க, மூணு இது வரி இருக்குது. இந்த மூணை வந்து இதுலேருந்து இன்னொரு வட்டம் எடுத்து ரெண்டாக்கிட்டேன், இந்த ரெண்டை ஒன்றாக்கிட்டேன். இப்படி தான் ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். இங்கே பாருங்கள், நான் இதில் ரெட்டில் ஆரம்பித்து பிங்கில் முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது இதை சுற்றி இந்த கேப் வரும், அதை நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பிங்க் போட போகிறேன் பாருங்கள். அதே தான் மூணை ரெண்டாக்கணும், ரெண்டை ஒன்றாக்கணும். ஒரு இதுக்குள்ளே ரெண்டு இது போடணும் பாருங்கள். மூணை ரெண்டாக்கணும், ரெண்டை ஒன்றாக்கணும். இப்போ அடுத்தது இதில் ரெண்டு இது போட போகிறேன். இது சுற்றி இதே தான் போடணும், போட்டுக்கிட்டே வரணும். இப்படி சுற்றி இது வரைக்கும் முடிக்கணும். நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்க. இங்கே பாருங்க, இது சுற்றி வர போட்டாச்சா, இதே மாதிரி தான் போடணும். இப்போ இதில் ஒரு இதில் ரெண்டு ரெண்டாக போட சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த இதுலலாம் ஒன்று ஒன்றா போடணும், அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக போடணும், அதுக்கப்புறம் ஒன்று அப்படி போட்டால் இந்த தட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க ஒரே எழுந்து சொல்லி காட்டுறேன். அதே தான் ரெண்டு மூணாக்கி மூணை ரெண்டாக்கி ரெண்டை ஒன்றாக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடக்குள்ள ஒன்றை போட போகிறோம். ஒன்றா போட போகிறேன். இந்த டேர்ன் வந்து ஒன்று ஒன்றா, அடுத்தது தான் ஒரு இதுக்குள்ளே ரெண்டு இது போடும். இப்படி சுற்றி வர போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒத்தையாக போடுறதுனால இப்படி வந்துருக்கு. இப்போ வந்து ரெண்டாக போட போகிறேன். ஒரு இதுக்குள்ளே ரெண்டு இது போட போகிறேன். மூணை ரெண்டாக்கணும், ரெண்டை ஒன்றாக்கணும். இப்போ பாருங்கள் இந்த ஓட்டுக்குள்ளே ரெண்டு இது போட போகிறேன்.
ஒன்று போட்டேன்னா இப்போ அடுத்தது போடும். இது சுற்றி அப்படி போட்டுடணும். பாருங்கள் இந்த தொப்பி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. அந்த வெள்ளை எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இப்போ நான் பிங்க்கும் ரெட்லையும் போட்டு அழகாக பண்ணிட்டேன். எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். சரி, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.